வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்னைக்கு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று உருண்டை பிடிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸு, இன்னொன்று குழம்பு காய்ச்சறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு உருண்டைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஆளாக்கு பருப்பு, கடலைப்பருப்பு 1 hour ஊற வச்சுருக்கோம். அப்புறம் பூண்டு, இஞ்சி, மிளகாய், தனியா, அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சிக்க போகிறோம். இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பையும் அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும், நல்லா கெட்டியாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு இதுலேயே உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாவோட நம்ம கையில் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி குழம்புல போட போகிறோம். அடுத்தது குழம்பு எப்படி காய்ச்சறன்றத பக்குவத்தை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டின மசாலா ஐட்டம் எல்லாம் அரைச்சிட்டு குறை குறைன்னு அரைக்கணும். இதில் வந்து மசாலா ஐட்டம் இப்படி அரைச்சிருக்கும் கெட்டியாக, அப்புறம் மாவையும் கெட்டியாக அரைச்சிருக்கும். இதோட வந்து உப்பு, பெருங்காயத்தூள், சோம்பு, சீரகம், பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நான் அது இட்லி தட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அந்த உருண்டையை வந்து இதில் ஆவிக்க போகிறோம். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இதை ஆவி ஸ்டீம் பண்ணோன்னா அந்த உருண்டை வந்து அதுலேயே வெந்துடும். இப்போ பார்க்கலாம். வச்ச எல்லாத்தையும் உருண்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ அதை மூடி போடுறோம். ஒரு 10 minutes நம்ம அதில் ஸ்டீமில் வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை வந்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நல்லா ஒரு அளவுக்கு பாதி வெந்துருச்சு. மிச்சம் வேக்காடு வந்து குழம்புல போட்ட பிறகு வெந்துடும். ஸோ இப்போ குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னு ஒரு கிளிப்பிங் பார்த்துடலாம். இப்போ கடாய் வச்சு நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது ரெண்டையும் போட்டு வதக்கிட்டு குழம்பு கலக்கி வச்சுருக்கோம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளிக்கலாம். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு புளி குழம்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றிடும். இந்த ஸ்டேஜில் உருண்டையை நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறோம். உருண்டையெல்லாம் போட்ட பிறகு கரண்டி விட்டு அடிக்கடி கிளறக்கூடாது. கடாயை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கெட்டியாக தவல் மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு திருப்பி விடணும். இது வந்து நீங்கள் கடாயில் பண்ணுறதோட ஒரு திக்க அலுமினிய குண்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கலக்காமல் திருப்பி விட்டோன்னா இந்த உருண்டை வந்து உடையாமல் சூப்பராக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வரும். இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா அதை உடையாமல் கடாயிலேயே திருப்புவாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் பண்ணுறாங்கன்னா அதை அழகாக திருப்பி விடுவாங்க கடாயிலேயே உடையாமல். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துருச்சு. உருண்டையும் நல்லா கொதிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ உருண்டை ஃபுல்லாக வெந்துருச்சு. நான் உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடு சாதத்தில் போட்டு இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். அப்படியே இந்த உருண்டையோடு வச்சுட்டு சாப்பிடலாம். ஒரு அப்பளமோ வத்தலை வச்சு சாப்பிட்டா சும்மா மக்களமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.